காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்காரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த கெடு மார்ச் 29ஆம் தேதி அதாவது நேற்றோடு முடிவடைந்து விட்டது. தமிழக மக்களின் முதுகில் மத்திய அரசு குத்திவிட்டதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் துணை முதல்வர் OPS அவர்கள் ஒரு திருமண விழாவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. April 2ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்காரு. இந்த போராட்டம் மாநில அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உண்டான கெடு நேத்தோட முடிஞ்சிச்சு. இந்த காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனை ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்பெல்லாம் இவங்க யாருமே எதுவுமே வாயே திறக்கல. இப்ப வந்து உண்ணாவிரதம் இருக்க போறாங்களாம். உண்ணாவிரதம் வந்து இப்ப இதனால என்ன பயன்? உண்ணாவிரதம் இருக்கிறதுனால காலையில ஒரு இடத்துல உட்காந்து சாயந்தரம் எஞ்சி வீட்டுக்கு போறாங்க, அவ்வளவுதானே. வேற என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்ல. ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல, கூட்டின வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ஒரு எடுத்துக்காடு தான் இது. வீடியோ பூட்டி இருக்கு, அங்க போயிட்டு உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. எதுக்கு கத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இருக்கு இவங்க பண்ற வேடிக்கை. இன்னும் என்னென்ன வேடிக்கையெல்லாம் இவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.